வெல்கம் பிசஸ். நாம கடைகள்ல போய் சிப்ஸ் பாக்கெட் வாங்கியிருப்போம். சிப்ஸ் பாக்கெட் ஓபன் பண்ண அப்படின்னா அதுல 75% கண்டிப்பா ஏர் தான் இருக்கும், பேலன்ஸ் கொஞ்சம் தான் சிப்ஸ் இருக்கும். சோ நம்ம என்ன நினைப்போம், எதுக்காண்டி இதுல இவ்வளவு ஏர் வச்சிருக்காங்க, என்ன ஏர் வச்சிருக்காங்க அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? சோ வாங்க இந்த வீடியோல என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சோ அந்த சிப்ஸ் பாக்கெட்டுக்குள்ள என்ன ஏர் ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நைட்ரஜன்கிற ஏர் தான் ஃபுல்லா இருக்கும். எதுக்காண்டி நைட்ரஜன் ஏரா அந்த பாக்கெட்டுக்குள்ள ஃபில் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை நைட்ரஜன் ஏரா அந்த பாக்கெட்டுக்குள்ள ஃபில் பண்ணாம விட்டுருந்தாங்க அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற எண்ணெய், அது கொழுப்புகள்ல பொறிக்கப்பட்ட உணவுகள் பாக்கெட்டுக்குள்ள இருக்க ஆக்சிஜனோட வேதிவினை புரிந்து ஆக்சிஜன் ஏற்றம் அடையுது. அதுதான் ரான்சிடிட்டி அப்படின்னு சொல்றோம். அப்படி ரான்சிடிட்டி அடையறதுனால அந்த பொருட்கள் தன்னோட சுவை, மனம், தன்மை இதுல இருந்து சுத்தமா மாறுபட்டு பொருள் கெட்டு போயிடும். அப்படி ஆகாம இருக்கிறக்காண்டி இந்த பேக்குள்ள நைட்ரஜனை ஃபில் பண்ணி வைக்கிறதுனால இந்த வினைப்புரிதல் வந்து தடுக்கப்படுது, ஆக்சிஜனேற்றம் அடைகிறது வந்து தடுக்கப்படுது. இதனால் பொருட்கள் நீண்ட நாட்களுக்கு கெடாமல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதனாலதான் சிப்ஸ் பேக்கெட்ல எல்லாத்தையுமே நைட்ரஜன் ஏரா ஃபில் பண்ணி வைக்கிறாங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நாலேஜபிளா இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.